அது ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னாக்கா சீமான் அண்ணா சொல்கிற ஒரே கருத்து என்னன்னா நீங்கள் நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரணும், யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடாது, பிச்சை எடுக்காதீங்க. ஏன் மக்கள் நான் வந்து அவங்க வந்து பிச்சை எடுக்கிறத நான் விரும்பலை அப்படிங்கிறாரு. அதனால நீங்கள் வந்து 10 பேர்த்த பேசி எங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறது வந்து உங்கள் கடமை. அக்காவை பற்றி தெரியும், இங்கே எப்படி வர்றேன் எல்லாத்துக்கும் நான் தான் வந்து வர்றேன். அதேமாதிரி இங்கே என்ன வசதி இல்லைன்னுங்கிறது எனக்கு தெரியும். சாலை வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. இங்கே வந்து என்ன கஜா புயலுக்கு யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? யாரும் இல்லை. அங்கேருந்து யார் வந்தால் நான் தான் வந்தேன், அக்கா தான் ஒடியாந்தேன். அதேமாதிரி எல்லாத்துக்கும் நான் வருவேன், என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் தைரியமாக வந்து கேட்கலாம், ஏக்கா ஏன் எனக்கு செஞ்சு கொடுக்கல, நான் ஜெயிச்சுனா செஞ்சு கொடுப்பேன், வாக்களிச்சா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், அதனால் வாக்களிங்க. நான் வெற்றி அடைஞ்சா எல்லாமே செஞ்சு தருவேன். நீங்கள் இன்னும் 10 பேர்த்த பேசணும், நம்ம அக்கா அப்படின்னு நீங்கள் பேசினா தான் வாக்கு கிடைக்கும். மறந்துவிடாது, நானும் தான் விவசாய சின்னத்துக்கு மறந்துடாமல் வாக்களிங்க. ஏன்னா இன்றைக்கி இங்கே சாலை வசதி கிடையாது, தண்ணி கிடையாது, எல்லாத்துக்குமே ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனா இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட முடியுதா? ஒரு அங்கேருந்து ஆட்டோ வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கே. இப்போ ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு யார்ட்டையும் போய் நீங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இன்றைக்கி பக்கத்தில் நான் இருக்கேன், முடியாது. இதேமாதிரியே எங்களுக்கு சாலை வசதி இல்லைன்னா என்னை நீங்கள் வந்து கேட்கலாம், நான் ஜெயிச்சா வந்து செஞ்சு தருவோம் உங்களுக்கு. அதனால நீங்கள் கட்டாயம் விவசாயி, சின்னத்தை மறந்துடாதீங்க. விவசாயி கரும்பு இருக்கும், ஒரு மனிதர் இருப்பார் பக்கத்தில். உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன உங்களுக்கு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே இங்கே மது வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதை கட்டாயம் ஒழிச்சிடும். உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நம்ம தெருவில் வந்து இது சாராய கடை இருக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நிகழ்த்தி அதை இல்லாமல் பண்ணோம் பார்த்தீங்களா இல்லையா நம்ம தெருவில். அதேமாதிரி இதையும் செய்வோம், பயப்படாமல் வாக்களிங்க. கேட்கணும், என்ன விலை கொடுப்பீங்க? நீங்கள் சொல்கிற விலையை தானே நான் வாங்கிட்டு போகணும்? அப்படி கிடையாது. இப்போ கொண்டு வந்திருக்கு விவசாய போராட்டத்தில் என்ன, அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விலை வைக்கிற பொருளுக்கு கார்பரேட் கம்பெனி விலை வைக்கும். அவங்க நீங்கள் வந்து உங்களை நீங்கள் விளைச்ச பொருளுக்கு அவங்க விலை வைப்பாங்க, நீங்கள் செய்ய முடியாது. அதுக்கடுத்தது அந்த பொருள் தரமாக இருக்கான்னு 3 மாதம் கழித்து தான் உங்களுக்கு இந்த பார்ப்பாங்க, பரிசோதனையே பண்ணுவாங்க. அந்த பொருளுடைய தரம் எப்படி இருக்கணும்னா, உருளைக்கிழங்கு 100 கிராம் தான் இருக்கணும்னா உருளைக்கிழங்கு 100 கிராம் தான் இருக்கணும். கத்திரிக்காய் வந்து 150 கிராம் இருக்கணும், 150 கிராம் இருந்தால் தான் உங்கள் பொருள் எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. நெல் வந்து ஒரு படி வந்து 2 கிலோ இருக்கணும்னா 2 கிலோ இருக்கணும், இல்லைச்சா தர மாட்டாங்க. அதுமாதிரி விதை நெல்லை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. விதை நெல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சா உடனே அதை வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுமாதிரி கார்பரேட் கம்பெனி வந்து விவசாயத்தையும் வாங்குது, அதுக்காக தான் விவசாயிகள் 1.5 லட்சம் பேர் இன்ன வரைக்கும் டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதுவுமே தெரியாமல் வாழ்றதுனால தான் அங்கே வந்து இனத்தையே 1.5 லட்சம் பேரை கொண்டுட்டாங்க. அன்னைக்கு நம்மளுக்கு எதுவும் தெரில, இன்னைக்கு எப்படி இருக்கோம், அன்னைக்கு தெரியாமல் இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறோம். எதுக்காக போராடுறாங்கன்னு தெரில, எதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கனே தெரியாமல் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மறந்துடாமல் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தமிழினம் அதான் போ.